டு இன்க்ரீஸ் யுவர் ரெவென்யூ. மூணு ஸ்டெப் தான் அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் எதுக்கு ஃபைட் பண்ணுறோன்னா, இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் கஸ்டமர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2000 ரூபா வாங்குற கஸ்டமருக்குல எப்படி 2500 ரூபா வாங்குறது, எப்படி 3000 ரூபா வாங்குறதுங்கிறத யோசிச்சிங்கன்னா, அப்செல் கிராஸெல் என்ன வேணால் மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தேவை. எனி இண்டஸ்ட்ரி கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இருக்குது. வணக்கம் மக்களே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ. சரியா, ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ரெவென்யூ. மூணு ஸ்டெப் தான் உங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. எங்கே போனாலும் சரி, இந்த மூணு ஸ்டெப் தான். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த மூணு ஸ்டெப் தான். 1, இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். இந்த ஊரே நான் உட்பட எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, ஒரே விஷயத்தை தான் பண்ணுறோம். நம்ம எல்லோரும் எதுக்கு ஃபைட் பண்ணுறோன்னா, இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு. அது தான் ஆட் போடுறோம், அது தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம். எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கான விஷயம் அதுதான், இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே, இன்னொன்று, ஒருத்தங்க வந்துட்டாங்க நம்மளோட காட்டுக்கு வந்துட்டாங்க, இங்கே ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆவரேஜ் காட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இன்க்ரீஸிங் ஆவரேஜ் காட் வேல்யூன்னா என்ன? ஒரு பொருள் நீங்கள் வந்து உங்களோட ஆவரேஜ் கஸ்டமரோட வேல்யூ இருக்கும் இல்லையா, 10 கஸ்டமர் இருக்காங்க, இந்த 10 கஸ்டமர் 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 1000, 500 போட்டிருக்காங்க. இந்த 10 கஸ்டமர் என்ன வேல்யூ வாங்கியிருக்காங்க, டிவைடட் பை 10 போட்டால் ஒரு வேல்யூ வரும். ஓகே, அஸ்யூம் 2000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2000 ரூபா வாங்குற கஸ்டமருக்குல எப்படி 2500 ரூபா வாங்குறது, எப்படி 3000 ரூபா வாங்குறதுங்கிறத யோசிச்சிங்கன்னா, யூ வில் இன்க்ரீஸ் யுவர் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ. எப்படி ஆவரேஜ் கார்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது? நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து, நீங்கள் இப்போ ஆன்லைன் கோச்சிங்லாம் பார்க்கும்போது, ஃபனல்ஸில் பண்ணி கிளிக் ஃபனல்ஸில் பண்ணும்போது என்னாகும், ஒரு ஒன் டைம் ஆஃபர் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு ரொம்ப குட்டி வேல்யூவில் இந்த வேல்யூ வாங்குறீங்களா அப்படின்னு இருக்கும், நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். அடுத்த ஷீட்டில் இதையும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் இல்லையா. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போகிறீங்க, ஹார்பிக் வச்சுருப்பாங்க, ஹார்பிக் வந்து ஒரு பொருள் இருக்கும், அது கூடயே மூணுத்தையும் சேர்த்து ஒரு பொருள் இருக்கும், ஒரு இது பண்ணியிருப்பாங்க, டார்க் சாக்லேட்டு, அது பேர் என்ன, டார்க் ஃபேண்டசி. டார்க் ஃபேண்டசியோட இது பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரும்போது அங்கே இதில் போட்டு வச்சுருப்போம், பின்னில் போட்டு வச்சுருப்பான். நான் மூணு பேக்கெட்டை சேர்த்து கட்டிட்டு, இது வந்து நார்மலாக 200 ரூபா, இப்போ வாங்கினா 149 ரூபான்னு போடுவாங்க. அஃப்கோர்ஸ் காம்போ ஆஃபர், பட் இன்க்ரீஸிங் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ. எனக்கு அந்த பொருளே தேவையில்லை, நான் என்ன பண்ணேன், அந்த பொருளை வாங்கிட்டு வரேன். இந்த கார்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு தனிக்கலை மக்கள். நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க, டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க, பண்ணி அந்த கஸ்டமரோட 1000 ரூபா தான் பொருள் வாங்க வந்தாங்கன்னா, அவங்களை எப்படி 3000 ரூபா பொருள் வாங்க வைக்கிறது? அமேசானில் நீங்கள் பொருள் வாங்கும்போது திஸ் கஸ்டமர் ஆல்சோ பாட் திஸ்ன்னு போடுறாங்க இல்லையா, கீழே வருது இல்லையா, நான் இந்த ஸ்க்ரீன் வாங்க வந்தால் இது கூட சேர்த்து வேறு 2 விஷயத்தையும் வாங்கியிருக்கேன். ஏன்னா அது நான் உள்ளே போய் பார்க்கும்போது இதுவும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது, ஓகே நான் வாங்குறேன் அப்படின்னு வாங்குறேன், அப்படியே ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்க்ரீஸிங் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் அதே கதை சொல்கிறேன், உள்ளே வந்தோன்னா சாக்லேட் இருக்கும், கிண்டர்ஜாய் இருக்கும், துணிக்கடையில் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் இருக்கும், சாக்ஸ் இருக்கும், பில்லிங் செக்ஷன் கிட்ட பெர்ஃப்யூம் இருக்கும், துண்டு இருக்கும். இன்க்ரீஸிங் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ. நம்ம துணி வாங்காத அங்கேயே வாங்கியிருப்போம், இங்கே வந்தால் வேறு என்ன வாங்குவோம்? இன்க்ரீஸிங் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ. யுவர் செகண்ட் ஸ்டெப் இஸ் டு இன்க்ரீஸ் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ. கார்ட் வேல்யூனா இதில் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்கும் இல்லையா, அதில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? இது ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் பண்ண முடியும். அப்செல், கிராஸெல் என்ன வேணால் பண்ணலாம், டவுன் செல் என்ன வேணால் பண்ணலாம். 3வது பாயிண்ட், இன்க்ரீஸிங் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. இன்க்ரீஸிங் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னா என்ன? கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னா என்ன? ஒரு கஸ்டமர் வராரு உங்கள்கிட்ட, இந்த 10 பேர் இருக்காங்களே, 2000 ரூபா ஆவரேஜ் கார்ட் வேல்யூன்னு வாங்கிட்டார். இவர் எத்தனை வருஷம் உங்கள்கிட்ட வாங்க போகிறார், எத்தனை இடம் வாங்க போகிறார், இவரோட ஆவரேஜ் சைக்கிள் என்ன, மாதம் மாதம் வாங்க போகிறாரா, வாரம் வாரம் வாங்க போகிறாரா? ஒருத்தர் உங்கள்கிட்ட பொருள் வாங்கினாருன்னா 2000 ரூபா பொருள் வாங்குறாரு, ஆனால் இவர் உங்கள்கிட்ட 10 வருஷம் பொருள் வாங்க போகிறாரு, ஒரு வருஷத்துக்கு உங்கள்கிட்ட இந்த 2000 ரூபா பொருள் வாங்குறாருன்னா அவரோட வேல்யூ 12000 ரூபா. ஸோ இவர் 12000 ரூபாக்கு நம்ம இவரை எப்படி வேணால் என்ன வேணால் நம்ம பண்ணல. ஸோ ஹவு ஆர் கோயிங் டு டூ ரிப்பீட் பிஸ்னஸ்? பிஸ்னஸோட மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தேவை. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை பொருள் வாங்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு செலவு பண்ணணும், உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு செலவு பண்ணணும்.
ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு அந்த செலவு கிடையாது. எனி இண்டஸ்ட்ரி கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இருக்குது. நீங்கள் போய் உங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இருக்குன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். உங்களோட பொருள் 25,000 ரூபா பொருளாக இருக்கலாம், 5,000 ரூபா பொருளாக இருக்கலாம், ஆனால் நான் மார்க்கெட்டே பண்ண மாட்டேன்னா எவன் வாங்குவான்? அந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சிஏசி கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், ஓகே. அண்ட் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ போடணும். சில இடத்துல வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இப்போது யோசிச்சு பாருங்கள். ப்ரைம், அமேசான் ப்ரைம் இஸ் அன் எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜியோ இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜியோ என்ன பண்ணால், வந்துனே எடுத்துனே எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுத்தான். நான் வந்து என் வீட்டில் வந்து இன்டர்நெட் இருக்கு இருந்துச்சு, இது ஆக்ட் இருந்துச்சு, அப்புறம் சன் டைரக்ட் நம்பர் இருந்துச்சு, ஏதோ ஒரு டிடிஹெச் இருந்துச்சு, இது ரெண்டு இருந்துச்சு. ஜியோ ஒருத்தன் வந்து இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டான், ஓகே. ஸோ அண்ட் அட் லோவஸ்ட் காஸ்ட் 2999 நம்ம ஒன் இன்ஸ்டலேஷன் சார்ஜ் 3 மந்த்ஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், 499 பிளான் எடுத்தேன், அப்புறம் 999 பிளான் எடுத்தேன். இப்போ 1499 டேக்ஸ்லாம் போட்டால் 1800 ரூபீஸ். ஸோ நான் மாதம் மாதம் 1800 ரூபீஸ் அவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் அஃப்கோர்ஸ் அவனுக்கு ஒரு செலவு இருக்குது, பட் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப் டைம் வேல்யூ ஜாஸ்தி. திருப்பி நான் அவனுக்கு பே பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இட்ஸ் ஓகே ஃபார் ஹிம் டு கிவ் சம்திங் ஃப்ரீ. அக்வா கார்டு எடுத்துக்கோங்களேன், யுரேக்கா ஃபோப்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட் வந்து ஒரு ஆரம்பத்தில் 10,000-12,000 இருக்கும். பட் அவங்களோட ரியல் கோல்டுங்கன்னா சர்வீஸில், அந்த ப்ராடக்ட்ஸை மாற்றுறதில். எவ்ரி இயர் நம்ம வந்து ஒரு இது போட்டு இருக்கணும், அது பேர் என்ன, ஏஎம்சி போட்டு இருக்கணும். அங்கே தான் அவங்களுக்கு பணம் இருக்குது, ஓகே. அந்த மாதிரி ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுத்து திருப்பி மக்களை வேறு ஏதாவது வாங்க வைக்க முடியுமா இப்படின்னு யோசிச்சு பாருங்கள். காஃபி டே மிஷின் இருக்கு இல்லையா, அந்த காஃபி டே மிஷினை சும்மா வச்சுருவாங்க. அந்த மிஷினோட ஆக்சிசரி செட்டில் அந்த டீ தூள்லாம் இருக்குல்ல, இதை வாங்கிறதுக்கு மாதம் மாதம் 5,000-4,000-10,000 பே பண்ணுவாங்க கார்பரேட்டில். திஸ் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. ஒரு வருஷம் 5,000-6,000 கொடுத்தா விளாச்சு 60,000 ரூபாச்சு. அதுக்கு அந்த 10,000 ரூபா மிஷினை 20,000 ரூபா மிஷினை சும்மா வைக்கலாம், சும்மா வச்சா கூட 60,000 ரூபா பிஸ்னஸ் இல்லையா மக்களே. தெர் ஆர் 3 ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் ரெவென்யூ. 1, இன்க்ரீஸிங் நியூ கஸ்டமர்ஸ், இன்க்ரீஸிங் கஸ்டமர்ஸ், ஓகே. எல்லோரும் அதான் பண்ணிட்டு நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது. இன்க்ரீஸிங் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ, ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்க்ரீஸிங் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ. ஒருத்தர் 2,000 ரூபா வாங்குறவனா எப்படி 4,000 ரூபா வாங்க வைக்கிறது? 10 ரூபாய்க்கு பொருள் வாங்க வைக்கிறதுக்கும், 100 ரூபாய்க்கு பொருள் வாங்க வைக்கிறதுக்கும், 1,000 ரூபாய்க்கு பொருள் வாங்க வைக்கிறதுக்கும் உங்களோட எஃபர்ட் ஒன்று தான். இந்த எஃபர்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸோ தட் இஸ் இன்க்ரீஸிங் ஆவரேஜ் கார்ட் வேல்யூ, இன்க்ரீஸிங் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, ஓகே. ஒருத்தங்கிட்ட ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்க, அவங்கள எப்படி திருப்பி என்கிட்ட பொருள் வாங்க வைக்கிறது? ரைட் மக்களே, சூப்பர். ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம செலவை பார்த்தோம். இது வந்து இன்க்ரீஸிங் கஸ்டமர். நீங்கள் வந்து காஸ்ட் செலவு பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 செகண்ட் ஸ்டெப்பையும் 3rd ஸ்டெப்பையும் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 1st ஸ்டெப் வந்து ஹோல்டை போட்டுட்டு, 2nd ஸ்டெப்லையும் 3rd ஸ்டெப்லையும் பண்ணிங்கன்னா நீங்கள் காஸ்ட் செலவு பண்ணாமல் யூ கேன் இன்க்ரீஸ் மோர் ரெவென்யூ. நன்றி மக்களே, மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.